ஹாய் மிச்சி, இது உங்கள் சுமாரண சேனல், திரிகம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு. அப்படி என்னடா அப்டேட் சொல்ல போகிறோமாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான அப்டேட் தான். என்னடா சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை பற்றி பார்த்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா அல்டிமேட் ரெக்யூடு, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா பழைய எலெக்ட் ஃபஸ்ட்லாம் மாப்பில் இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியாதுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து சிக்ஸ்த் எலெக்ட் வரைக்கும், நல்லா நம்ம வச்சுங்க, ஒன்றுலேருந்து சிக்ஸ்த் எலெக்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தா நீங்கள் ஒரே ஸ்பின் தான் பண்ண முடியும். ஆனால் அது பார்த்தா அது 2500 டைமண்டே ஞாபகம் வச்சுங்க. அப்படி 2500 டைமண்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தா என்டர் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியாதுங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதை வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு என்ன சொல்லுது, அந்த 6 எலெக்ட்ல ஒரு எலெக்ட் பண்டல், அதாவது ஒரு பண்டல் கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தா லேடிஸ் பண்டலாம் சரி, ஜென்ஸ் பண்டலாம் சரி, அது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தா இதில் தான் முக்காசு பேர் இப்போதைக்கு செகண்ட் எலெக்ட் சில பேர் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்களா, அவங்களாம் இதில் தான் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஈவெண்ட் மாப்பிள்ள மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வர போகிறாங்களா. ஆனால் ஒரு ஸ்பின் வந்து தான் 2500 டைமண்டு, நல்லா நம்ம வச்சுங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ரிட்டர்ன் வரது ஓகே ப்ரோ, அது பிரச்சனை இல்லை, வேறு லெவலில் செகண்ட் லெவலில் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் ஒரு ஸ்பின்னுக்கு 2500 டைமண்ட் அதை ஞாபகம் வச்சுங்க. சரிரா, இது எப்படா ரிட்டர்ன் கொண்டு வராங்க, எந்த ப்ரூஃப்லடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா டாப் கனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல, டேரெக்டாக வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அஃபீஸியல் இந்தியாவே ஒன்று சொல்லிட்டானுங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள்ளை, எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், அதை பற்றி எங்களுக்கு இதுமாரி அந்த பழைய எலெக்ட் பஸ் தான் ரிட்டர்ன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேரெக்டாக சொல்லியிருக்கானுங்க, மாப்பிள்ளை இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற சிம்பிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு வச்சிருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதிலே ஒன்று கொண்டு வரப்படங்களாம். அது எப்போ கொண்டு வரப்போறாங்க சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு லீக் கிடச்சிருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி மாப்பிள்ளை தீபாவளி கொண்டு வரப்போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லீக்கர் சைடில் இருந்து இப்போதைக்கு ஒரு இமேஜ் லீக் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லீக் தான் இருக்குது, நல்லா நம்ம வச்சிங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய எலெக்ட் எவனும் வச்சிருந்தாலும் அதே வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே போட வேண்டியதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது ரிட்டர்ன் கொண்டு வரப்போறாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா இப்போ தான் ஏதோ ஒன்று நல்லதாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ டைமண்ட் கொடுக்கானுங்க நல்லா யோசிச்சிங்க. சரி ஓகே, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.